ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டியான ஈஸியான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனே க்ளிக் பண்ணிவிட்டு மறக்கம் பக்கத்தில் இருக்க பெல் செம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம் புதி வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம அவளை வச்சு எப்படி வடை செய்யலான்னு பார்த்துர்லாங்க இன்றைக்கி நான் வந்து பவுலில் அவள் சேர்த்துருக்கேன் இந்த அவள் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஊறி தண்ணியில் பிழிஞ்சு எடுத்துருக்கேங்க நீங்களும் அதே மாதிரி எடுத்து தண்ணியை வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கப்புக்கு ஒரு கப் அளவு அவள் எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பு சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நமக்கு தேவையான அளவு தாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நமக்கு தயிர் சேர்த்தியுமே வந்து கொஞ்சம் மாவு பதத்துக்கு வராமல் இருந்துச்சுன்னா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு அந்த மாதிரி மாவு பதத்துக்கு வரல அதனால நான் செகண்ட் டைம் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையானவு நம்ம இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம எண்ணெய் சேர்க்குறோன்னா எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு வந்து வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு கையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு நம்மளோட உள்ளங்கையில் வச்சு நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டினதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு நம்ம அப்படியே எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இது நம்ம டீ கூட வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் அது ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது இது நமக்கு நல்லாவே ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லாவே நமக்கு இந்த மாதிரி நல்லா முறு மொருன்னு நல்ல ப்ரௌன் கலரில் வெந்து வரணுங்க இந்த மாதிரி மிச்சோல மாவையும் நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் டக் வந்துட்டாங்க அப்படின்னா கெஸ்ட்டு யாராச்சும் வந்துட்டாலுமே நம்ம இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சு தந்துடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்துக்கு பெல்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ